ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கரி பிரியா விலாக். நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஊர் பொங்கல்ன்ற டாப்பிக்கில் நம்ம இப்போ லைவாக வந்து எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். நம்ம ஒருத்தவங்க வீட்டில் எப்படி பொங்கல் பண்ணுறாங்கன்றத பார்க்குறோம். முதல்ல இங்கே படைக்கிறாங்க, பாருங்கள். கிழக்கு பக்கத்தில் வச்சு படைக்கிறாங்க. வாங்க, நம்ம அடுப்பை பற்ற வைக்க போகிறோங்க. லைவாக உங்களுக்கு வந்து உங்கள் பொங்கல் வைக்கிறத ஷூட் பண்ணுறோம். உங்கள் பானையை வச்சுட்டாங்க. ஓகே, நம்ம பொங்கல் வச்சாச்சு, அடுப்பு பானையை தூக்கி வச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து உலக்காயுது, பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம லைவ் ரிலே பண்ணிகிட்ருக்கோம், பட் கொஞ்சம் டிலே. உங்களுக்கு நாங்கள் லோட் பண்ணுவோம், அப்லோட் பண்ணுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொதிச்சிருச்சு, அரிசி போட்டுட்ருக்காங்க பொங்கலுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம திருவதிகளை அடிக்கி ஆயிரம் லிங்கம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி திருவதிகை பக்கத்தில் இருக்க பண்ரூட்டியில் தான் நம்ம இருக்கோம். பண்ரூட்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பலாப்பழம் முந்திரி எல்லாத்துக்குமே ஃபேமஸ் இது. அப்புறம் வெள்ளம் போட்டுட்டாங்க, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. படைக்க போகிறாங்க, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பண்ரூட்டியோட சிறப்பை பற்றியும் பார்த்தீங்க, அதே மாதிரி பொங்கல் செலிப்ரேஷனும் நீங்கள் லைவாக இப்போ வந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், அதையும் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பொங்கல் செலிப்ரேஷனில் இருக்கோம். பொங்கல் பொங்கிடுச்சு, சூப்பரான செலிப்ரேஷன். இப்போ பண்ரூட்டியில் இருக்கோம். பண்ரூட்டி எதுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, முந்திரி பலாப்பழத்துக்கு. நம்ம பண்ரூட்டி எங்கே இருக்குன்னா, நம்ம அப்பர் வாழ்ந்த பிறந்த திருவாமூர் அருகிலையும், அவருடைய சூளை நோய் நம்ம அப்பர் பிறந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கோம், திருவாமூர் பக்கத்தில் இருக்கோம். அவருடைய சூளை நோயை வந்து தீர்த்த இடம் திருவதிகை விராட்டானேஸ்வரர் கோயில், அதுக்கு அருகில் தான் இருக்கிறோம் நம்ம. பொங்கலோ பொங்கல், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து படைச்சிட்டு இருக்கோம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. மூணு பூசணி இலையில வச்சு அவங்க வந்து படைச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, சாமி எல்லாம் ரெடியா இருக்கு. பாருங்க, அதில் பரங்கிக்காய் வெல்லம் எல்லாம் வச்சுருக்காங்க. பொங்கல் சாதத்தில் வெல்லம் வச்சுருக்காங்க, பரங்கிக்காய் வச்சுருக்காங்க. பாருங்கள், பூசணி இலையை படைக்கிறாங்க. பொங்கல் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா, மாட்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு போயிட்டுருக்கோம். பொங்கல் சாதத்தை பாருங்கள், மாட்டுக்கு பொங்கல் சாதத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்க, மாடு சாப்பிட்டு அரைச்சிச்சு சாப்பிடுது. சாப்பிட்றாங்க பாருங்க, நம்ம மாடு சாப்பிட்றாரு.
உங்கள் சாதத்தை சாப்பிட்றாரு. டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாரு. எல்லோரையும் எடுத்துப்போம். இவ்வளோ கண்டுபிடிக்காமல் வருதா, மாடு வருதுன்னு நினச்சிட்டேன். எவ்வளோ மாடு இருக்குது பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கல் செலிப்ரேஷனை பார்த்தாச்சு. பாருங்கள், பொங்கல் வந்து ஆவி பறக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் எதுக்கெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு பார்க்குறோம். பொங்கல் திருநாள் என்பது நன்றியை தெரிவிக்கும் நாளாகும். மக்கள் பசியின்றி வாழ உழவு தொழிலை மேற்கொள்ளும் உழவர் அவர்களுக்கும், பயிர் விலையை ஆதாரமாக விளங்கும் பூமிக்கும், உழவனுக்கு உதவுகின்ற மாடுகளுக்கும், பயிர் வளமுடன் செழிக்க உதவும் மழைக்கும், இவை எல்லாவற்றுக்கும் முதன்மை காரணமாக விளங்கும் சூரியனுக்கும் நன்றி சொல்லும் நாளே பொங்கல் திருவிழா ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மறுபடியும் நம்ம சங்கரி பிரியா விலாக்ஸ் மூலமா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.